ஒரு நல்ல படம், நல்ல கதை அப்படின்னா அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு ரசிகர்கள் கொஞ்சம் கூட தயங்குறதே கிடையாது. ஸோ நார்மலாக சினிமா தியேட்டர்ஸ்க்கு போகிறவங்க அந்த படம் நல்ல படமா அப்படின்னு தான் பார்த்து போகிறாங்க. அந்த வகையில் ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப ஸ்மால் பட்ஜெட்டில் நல்ல ஒரு கண்டென்ட்டோடு இருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே வெற்றி படங்களாக தான் அமைஞ்சிட்ருக்கு. குறிப்பாக அறம், தீரன் அதிகாரம் ஒன்று, இந்த படங்கள்லாம் பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ரீசெண்டாக தீரன் அதிகாரம் ஒன்று படத்துக்கு நிறைய பிரபலங்கள் பார்த்துட்டு அதுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தளபதி விஜயும் இந்த படத்தை ரீசெண்டாக பார்த்துருக்காங்க. கார்த்தி நடிப்பில் வினோத் இயக்கத்தில் வெளியான இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ஒரு நல்ல தரமான மூவியை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் வினோத்துக்கு தளபதியை ஃபோன் பண்ணி விஷ் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை இந்த மாதிரி இன்னும் நிறைய நல்ல படங்கள் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னும் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சு இப்போது தீரன் அதிகாரம் ஒன்று படத்துடைய டீம் எல்லாருமே பயங்கர ஹாப்பியில் இருந்துட்டு இருக்காங்களாம். ஸோ விஜய் அவர்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த மாதிரியான நல்ல கான்செப்ட், நல்ல கதை உள்ள படங்களில் ஃபுல்லாக ஒரு கமர்ஷியல் மூவியாக இல்லாமல் இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் எடுத்து தளபதி விஜய் அவர்கள் நடிக்கணும் அப்படின்றது தளபதியோட ஃபேன்ஸ்லாம் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்க ஒரு விஷயம். ஸோ அவங்க இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்குள்ளெல்லாம் எப்போ வருவாங்க அப்படின்ற கேள்விகளும் இப்போ அவங்களுடைய ஃபேன்ஸ்கிட்ட இருந்துட்டுருக்கு. இந்த மாதிரியான நிறைய சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.